என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட்.
நன்றி. நிறைய படிக்கிறீங்க, நிறைய எழுதுறீங்க, எப்படியாவது நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறீங்க. முதலாம் நூற்றாண்டுலேருந்து வந்தால் நிறைய விஷயங்கள் இருக்குல்லப்பா, இன்னும் தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா? கடல் மாதிரி இருக்கேன். ஆமா, 2000 வருஷமா உள்ள விஷயங்களை நம்ம வந்து அரை மணி நேரம் சொல்லி போறோம் அப்படின்னா எவ்வளவோ இருக்குப்பா, சொல்லி முடியாதது இல்லையா? நம்ம சொல்றது ஒரு சின்ன கடுகு மாதிரி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவங்க பிரியப்படுறவங்க இன்னும் நிறைய விஷயங்களை உள்ள நோண்டி நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் கோயம்புத்தூர் போயிருந்த வேளையில ஒரு அருமையான மகளை சந்திச்சேன். கல்யாணம் பண்ணது, அதுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அது சொன்னது, அம்மா நீங்கள் பேசும்போது நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த சர்ச் பாஸ்டர் மேன சொல்கிறாங்க, பாயிண்ட்ஸ் எடுக்கிறதோட இல்லைக்கா, அதையெல்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ எத்தனை பேருக்கு பிரயோஜனம் படுகிறது இல்லையா? அப்போ நம்ம அதுக்கு நினச்சி சந்தோஷம்தான் படணும் இல்லைப்பா, இன்னும் அறிந்து கொள்ளணும். கரெக்ட் ஆண்டி. ஆ சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாமா? ப்ளீஸ் ஆண்டி. அதாவது கிபி 512 அலமந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருந்தான் நம்ம பார்த்தோம். அலமந்தர் என்ற மன்னருக்கு ஒரு தங்கச்சி ஹெண்டா இல்லையா? இந்த ஹெண்டாவும் அலமந்தரும் கிறிஸ்தவர்களாகி ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிச்சாங்க இல்லையா? அந்த காலத்தில் யூதர்கள் என்னாச்சு, அரேபியா முழுவதிலையும் பரவ ஆரம்பித்தாங்க. யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஃபாரா இல்லையா? யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? ஆனால் அரேபியா முழுவதிலும் இந்த யூதர்கள் பரவினாங்க. அது மட்டும் இல்லை, என்ன நடந்துச்சு, அரேபியாவில் சுவிசேஷம் கொண்டு வரப்பட்ட போது அரேபியரில் யூதரே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள் சரியா? அந்த பீரியடில் ஹிமாயர் ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் வந்து மஸ்ரூக், அது சரித்திரத்தில் வந்து மஸ்ரூக் என்று அறியப்படுகிறார். இவர் வந்து ஒரு யூதன் சரியா? இந்த ஹிமாயர் ராஜ்யம் ரெண்டு பகுதிகளை கொண்ட ராஜ்யமாக இருந்துச்சு. ஒன்று வந்து யூத மன்னன் ஆட்சி செய்த ஒரு பகுதி, அது ஏமன். அந்த பகுதியை ஆண்டா, இதில் யூதர் ஆதிக்கம் பெற்று யூதர்கள் அந்த இடத்துல சிறப்பாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மன்னன் ஆண்ட பகுதி நஜ்ரான். ஓகே, இந்த நஜ்ரான் உள்ள கிறிஸ்தவ ஆதிக்கம் பலத்து இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் போட்டி வந்துருச்சு, அங்கேயும் ஸ்ட்ராங்கு இங்கேயும் ஸ்ட்ராங். அங்கே யூத ஆட்சி, இங்கே இங்கே வந்து கிறிஸ்தவ ஆட்சி. ரெண்டு பேர்களுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி ஏற்பட்டு கிபி 528 என்ன நடந்துச்சுன்னா, இந்த யூத மன்னன், இந்த யூத மன்னன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, மஸ்ரூக் தன் ராஜ்யத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை அழித்து நிர்மூலமாக்கணும்னு திட்டமிட்டான் மஸ்ரூக். ஓகே, இருவருக்குடைய பயங்கரமான போர் நடக்குது. ஒருவரை ஒருவர் எல்லாரும் அவங்க தாக்கி போர் செய்கிறாங்க. இந்த வேளையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து போரில் மாண்டது தான் மிச்சம், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது இப்பயும் நடக்குது இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவனா நீ பெரியவனா எங்கே பார்த்தாலும் நடக்க தான் செய்துப்பா. உலகத்தின் எந்த பகுதி போனீங்கனாலும் நான் பெரியவனா நீ பெரியவனான்றது நாட் ஒன்லி இன் அ டாக், எல்லாருக்குமே எல்லார்ட்டையுமே ஒரு ஹீரோயிசம் இருக்கு. தான் தன்னை பெரியவனாக காட்டணும், ஒரு வீரம் எல்லார்ட்டையும் இருக்குது, அது அவர்களை ஒரு போராளிகளாகவே அவங்கள ஈகோ வந்துருச்சுனாலே அவ்வளோதானேப்பா, அங்கே எல்லாமே போயிடுதில்ல, உடஞ்சி போயிடுதில்ல. அதுதான் அந்த நாட்கள்லையும் நடந்தது, இந்த நாட்கள்லையும் நடக்குது. யாரோ ஒருத்தருடைய ஈகோயிசம்காக ஒரு பெரிய வார் நாடுகளுக்கு இடையில அநேக உயிர்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக அது நடந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் நடக்கிற வேலையில இது பிசாசுடைய வேலை தான். சமாதானத்தை குலைக்கிறது யாரு? பிசாசு தான். பிசாசு தான் ஒருத்தர் சமாதானமாக ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை உடைக்கிறதே பிசாசுடைய வேலை தான். அதை நம்ம எப்பயுமே அது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு என்பது பாவத்தை சுமந்து ஜீவனை நமக்காக தந்து மதத்தை உருவாக்க வந்தார் என்பதை யாரும் என்ன செய்யறதில்ல புரிஞ்சுக்கிறது அப்படியா? மதத்தை உருவாக்க, அதுதான் மதத்தை உருவாக்க அவர் வரலன்றது இன்னும் ஒரு புரிய தன்மை இல்லை. அவர் எந்த மதத்தையும் உருவாக்கவே இல்லையா? மார்க்கத்தை உண்டாக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு மார்க்க மனிதனுக்கு மரணம் என்ற ஒரு முடிவு உண்டு,
மரணத்துக்கு பின் என்ன என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு இது. அதுக்காக தான் அவர் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஆனால் அதை யாருமே நினைக்கிறதே கிடையாது, சரியா? ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் எப்படி எப்பேற்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இல்லை, சிலரை வந்து நம்ம மாற்றவே முடியாதுன்னு நினைப்போம், ஆனால் அவர்களை என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய வல்லம் அவர்களை சந்திச்சிருது. இது மாதிரி அந்த காலத்திலயும் நடந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, மசுருக் மன்னன் இருக்குந்தான் இல்லையா, யூதன், அவன் ரொம்ப கண்ணியா செயல்பட ஆரம்பித்தான். என்ன செயல்பட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் எல்லாம் நசரான் மக்கள் இருக்காங்களே, கிறிஸ்தவர் யாவரையும், குருக்கள், பிஷப்பு, எல்லாரையும் ஒரு இடத்துல வரவழைத்தான். எல்லாரும் கொஞ்சம் வாங்க, உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு, சும்மா சமாதானம் பண்ணுற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரும் பாவங்க எல்லாம் ஏமாந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி சமாதானமாக போறோன்னு போயிட்டாங்க. வடை பாயசத்தோட ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு போயிருக்கோம், இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்கப்பா. ஏமாந்து அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னா, இப்ப அவன் சொல்றான் என்னன்னா, மரியாள் மகன் கிறிஸ்துவை நீங்க மறுதளிக்க வேண்டும் முதல்ல, ரெண்டாவது சிலுவையை வைத்து விட்டு இந்த சிலுவையில எல்லாரும் வந்து காரி துப்ப வேண்டும். செய்வாங்களாப்பா? எப்படி செய்வாங்க? எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லாரும் செஞ்சாங்க. உங்களுக்கு, நீங்கள் யூதராக இருக்கிறதுனால உங்களுக்கு உயிர்ப்பிச்சை வேணுமானால் யூதராயிருங்க, புரியுதா? இந்த மாதிரி சில கன்னிங் டிவைஸ் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டி இந்த இடத்துல நான் உங்களை தீக்கீரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி அவன் வஞ்சகமாக பேசியவங்க ஒருவரை கூட தப்ப விடாமல் பெரிய ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாரையும் அழிச்சிட்டான். இந்த மாதிரி அந்த மசுருக் பண்ணிட்டான். அதனால இதெல்லாம் நல்ல மாதிரி பேசி கூட என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. சரி, இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி ஏமாத்தி கொண்டுட்டானேன்னு இருக்கு. கஷ்டமா தான் ஆண்டி இருக்கு. என்ன இது காலகாலமா நடந்துதானே ஆண்டி இருக்கு. இன்னைக்கும் சேம் இஷ்யூ எல்லா இடத்துலயும் நடக்கதான் செய்யுது. நிச்சயமா நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கும். ஏன்னா விசுவாசிகள் கர்த்தருடைய வருகை வரைக்கும் உற்சாகமா தங்களை காட்டுவாங்க. சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஸ்தோத்திரம். அற்புதமான பல விஷயங்கள் ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உபத்திரவங்கள் உண்டு, எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. ஸ்கூல்ல கூட பிள்ளைகளுக்கெல்லாம் உபத்திரவங்கள் உண்டு. இப்ப போய் கிறிஸ்டியனா போய் சொல்ல மாட்டாளாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்ல இவ கிறிஸ்டியனா, நாங்கள்லாம் தப்பு செய்ய சொன்னால் வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் சகிச்சுதானே ஆகணும், சகிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். துன்பங்களை சகிக்க கற்றுக்கொள்ளுங்க. காப்பி அடிப்பாங்க, ஆனால் இவன் மட்டும் காப்பி அடிக்க மாட்டாளாம், இவன் பெரிய யோகியமா அப்படின்னு பேசுவாங்கல்ல, நம்மளை விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க, அப்படிலாம் உண்டு. கிட்ட உட்கார வைக்க மாட்டாங்க. டோன்ட் வரி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், என்ன வந்தாலும் நான் விசுவாசத்திற்காய் நிற்பேன் என்று சொல்லி சொல்லணும். அதே வேளையில் சாதிக்கக்கூடிய பிள்ளையாகவும் நீ மாறணும். ஸ்போர்ட்ஸ் டேயில், உன்னுடைய எக்ஸாமினேஷனில், எல்லா இடத்துலையும் நீங்கள் சாதிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருக்கணும். அப்படி ஒரு பிள்ளையாக நான் வாழ்வேன்ற ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இருங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே ஆண்டி, சொல்லிட்டேன் ஆண்டி. ஆமாம் ஆண்டி, சொல்லிதான் ஆகணும் இல்லை. ப்ளீஸ் சொல்லுங்கள் ஆண்டி. நண்பான செல்ல தங்கங்களா, கண்ணு குட்டிங்கப்பா, அருமையான வாலிப பிள்ளைங்க, என்ன போல வயசில் உள்ளவங்க, பெரியவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த இடத்துல கண்ணியாக கூப்பிட்டு அவர்களை எல்லாரையும் ஏமாற்றி கொலை செய்தான் மஸ்ரூக். நம்ம என்ன செய்யணும், பிசாசு தந்திரமானவன், கண்ணியாக கண்ணிங் டிவைஸ் வச்சு ஆசை காட்டி ஏமாற்றி வழி தப்ப பண்ணுவான். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும். ஆவியானவற்றை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை தாங்க, பகுத்தறியத்தக்க ஆவியை தாங்க, ஆண்டவரே தெளிந்த புத்தியை தாங்க என்று நாம் ஜெபிக்கிற வேளையில தேவன் நிச்சயமாகவே நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போயிடலாமா ஜார்ஜ் அங்கிள்கிட்ட? ஓகே ஆண்டி, ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறேன். இது தமிழ் பாட்டு பாடட்டுமா, ஹிந்தி பாட்டு பாடட்டுமா ஆண்டி? எந்த பாட்டுனாலும் பாருங்கப்பா. ஓகே, அப்போ நான் ஒரு புது பாட்டு பாடிக்கிறேன். சரி, உங்கள் புக்கில் தான் எடுத்தேன். இதே ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்த ஒரு பாட்டு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு இல்லையா, மீட்பு உண்டு. ரத்தத்தா இயேசு ரத்தத்தால் நான் முற்றிலும் சுத்தமானேன், ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் நான் கர்த்தரின் பிள்ளையானேன், ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் நான் முற்றிலும் சுத்தமானேன்,
இரத்தத்தால் இசு இரத்தத்தால் நான் கர்த்தரின் பிள்ளையானே. பாவங்களும் சாபங்களும் முற்றிலும் நீங்கினதே, பாவங்களும் சாபங்களும் முற்றிலும் நீங்கினதே, கவலைகளும் கஷ்டங்களும் ஓடி மறைந்ததே. ஓ இரத்தத்தால் இசு இரத்தத்தால் நான் முற்றிலும் சுத்தமானே, இரத்தத்தால் இசு இரத்தத்தால் நான் கர்த்தரின் பிள்ளையானே. என்னை கழுவும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அப்படியே செய்கிறார். பிள்ளைய வாழ்த்திரலாமா? ஷூர் ஆண்டி. God bless you all. Bye bye. ஹலோ குட்டீஸ், எங்களாம் ரொம்ப கண்ணு குட்டிங்க, செல்ல குட்டிங்கப்பா. ஆ, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம ஒரு மூணு குறிப்பு மட்டும் பார்க்கலாம், சரியா? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினா தான் பிழைப்பு. சம்பாதிக்கிறோம், எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்? பிழைப்புக்கு அடுத்து சகல காரியங்களும் கூட கொடுக்கப்படும். முதலாவது அவரை தேடணும். Seek ye first the kingdom of God and his righteousness. All these things shall be added unto you. எல்லாம் ஆட் ஆகுமா? அவர் கூட்டுகிற தேவன், கழிக்கிற தேவன் நல்ல, பெருக்குகிற தேவன், பெருக்கல்வாத படிக்கிறோம்ல, வகுக்கிற தேவனால் டிவைட் பண்ண மாட்டார். அதனால் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எப்படி தேட வேண்டும் என்று மூன்று வசனம் சொல்ல போகிறேன், ஓகேயா? ஓசியா 5:15 என்ன சொல்லுது? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும். என்ன செய்யணுமா? குற்றங்களை உணர்ந்து தேவனை தேட வேண்டும். நம்ம என்ன குற்றம் செஞ்சோம்? படுக்க போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்னைக்கு என்னெல்லாம் நான் செஞ்சேன், அண்ணனை திட்டினேன், அக்கா கூட சண்டை போட்டேன், அம்மாவை எழுத்து பேசினேன், கீழ்ப்படியில் என்னென்ன குற்றங்கள்? சின்ன பாவமும் பாவம்தான், பெரிய பாவமும் பாவம்தான், சரியா? சின்ன குற்றமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஆண்டவர் கண்மலையை பார்த்து மோசைக்கிட்ட பேச தான் சொன்னார். மோசையும் ஆரோனும் என்ன பண்ணார்? ஆரோன் தடுக்கவும் இல்லை, மோசை என்ன பண்ணார்? கோலால் கண்மலையை அடித்தார். சின்னதான், கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை, இல்லை? சின்ன பாவம்னாலும் பாவம்தான், பெரிய பாவம் என்றாலும் பாவம்தான். ஒரு குட்டி செத்தை ஒரு குப்பி தைலத்தை நார பண்ணிவிடும். அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ஓகே? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்களா? குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல நம்ம தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம பார்க்குற வேளையில் 2 நாளாகமும் 7:14 என்ன சொல்லுது என்றால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி என்று தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அதை வாசித்து பாருங்க. தங்களை தாழ்த்தணும், நம்மை தாழ்த்தி ஜபிக்க வேண்டும், இல்லையா? ஆண்டவர் அவனை போலல்ல, இவனை போலன்னு ஒரு ஆள் ஜபிச்சார்ல, எவரு? பைபிளில் என்னங்க இருக்கு? அம்மாட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் அந்த பாவியை போல இல்லை, இவங்களை போல நான் நல்லவேன், அப்படி ஜெபிக்கக்கூடாது. நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற வேளையில் அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார், ஓகேயா? அடுத்தது 3வதாக நம்ம பார்க்குற வேளையில் எரேமியா 29:13 என்ன சொல்லுது பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடும் தேடினீர்களே ஆனால், முழு இருதயத்தோடு தேடணும். முழு இருதயம், ஆண்டவர் நமக்கு செய்வார், என்னை நடத்துவார், என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். விசுவாசத்தோடு நம் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஜெபத்தை கேட்டு கர்த்தரை தேடுவீர்களானால் பிழைப்பு பிழைப்பீர்கள். ஒரு பிழைப்பை நமக்கு தருகிறார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை,
அவரை தேடணும். கருத்தாக தேடுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. கருத்தாக தேடுங்க தேவனை. நம்மளை குற்றங்களை அறிக்கையிட்டு ஆண்டோட்ட சொல்லி ஜெபம் பண்ணி மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குற்றங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தரும். சின்ன பாவம் கூட எங்களுக்கு இல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் உணர கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேட எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய கிருபைகளை தாரும். ஜெபத்தில் இந்த நாட்களில் அதிகமாய் வளர, அதிகமாய் ஜெபித்து ஜெயம் பெற, அதிகமாய் ஜெபித்து வளம் பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த வல்லமுள்ளக்கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கணும் தெரியுமா? நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஊற்றுமே ஜெபாவி ஊற்றுமே, ஊக்கமாய் நானும் ஜெபிக்கவே, ஜெபித்த வளம் பெறவே, ஜெபித்த ஜெயம் பெறவே. ஊற்றுமே ஜெபாவி ஊற்றுமே. ஆண்டவரை கேட்கலாமா? ஜெபாவிய கட்ட நமக்கு ஊற்றி இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்கி சேர நம்மளுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. Thank you.